கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களை ஆய்வுக்கு அனுப்ப கோரி சிபிசிஐடி உதகை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கோடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017 நடந்த கொலை கொள்ளை குறித்த வழக்கு உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடந்த மாதம் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது விசாரணையை தீவிரப்படுத்தி இதுவரை நடைபெற்ற விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு நீதிபதி அப்துல் காதர் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் ஏடிஎஸ்பி முருகவேல், டிஎஸ்பிக்கள் சந்திரசேகர் மற்றும் அண்ணாதுரை ஆகியோர் மாவட்ட நீதிபதியிடம் ஒரு மனு தாக்கல் செய்தனர். அதில் ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜ், அவரது சகோதரர் தனபால் உட்பட குற்றம் சாட்டப்பட்டவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள 8 செல்போன்களில் பதிவாகியுள்ள தகவல்களை கோவையில் உள்ள ஆய்வகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்னும் ஓரிரு தினங்களில் அந்த செல்போன்கள் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஜூலை 28 வழக்கு விசாரணைக்கு வரும்போது விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய சிபிசிஐடி திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.